अंबर कुरिया उरवोगले नाम कालम कालम आगे इंदा तीमुकावयम आतीमुकावयम द्राविड़ कच्चिगले आदरित्ते इस्लामे एरगलागी है नाम इदु वरे नम वाक्के सेलिते रिकिरों आयरम रंडायरत्ते रिकागे नमद वाक्कले नाम सेलिते विट्ट अधिकारंगले अवर्गल कैयल कोड़तों इन्नालों इदु नाल वरे नम्मले अवर्गल सिरुवान्मयर एंदु दान अरिवित्ते रिकिरार्गल अधिकार अमर मणयूर नूर को नाम तमें कच्ची आगे नाम भी
நித்தியா தீர்வோம் இது காலத்தின் கட்டாயம் இது யார் சொல்லியும் தடுத்து நிறுத்த முடியாது நாம் வெல்லுவோம் நீங்கள் இதுவரைக்கும் எந்த கெட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள் கெட்ட திட்டங்களால் இதுவரை ஒருவர் பார்த்திருப்பீர்கள் நீங்கள் சாக்கடையில் வீழ்ந்து கொண்டிருக்கிறார் நான் தரையில் தான் படுத்திருக்கேன் பெட்டில தான் படுத்திருக்கேன் தெரியாத டாஸ்மாக போதையில சாக்கடையில தூங்கி கொண்டிருக்கிறார்கள் இந்த இப்ப நாலு நாளைக்கு முன்ன பாக்குறேன் ஒரு குடும்பத்துல அடிச்சு என் கண்ணு மின்னல பால் வியாபாரம் செய்துட்டு இருக்கிறேன் தலையில இருக்கிற பாதி முடிய குடி போதில் பிச்சு எடுத்துட்டு மனைவிக்கு அந்த புள்ள கத்திக்கிட்டு இருக்குது இப்படிப்பட்ட நாசக்கார வேலையெல்லாம் இந்த டாஸ்மாக நிறுத்தன்னா அதை நிறுத்த முடியல கெட்ட திட்டங்களை கொண்டு வரிய நீ நல்ல திட்டங்கள் ஏதாவது நீ எரியறத ஈரு கொதிக்கிறத அடங்கிடும் நீ டாஸ்மாக அடைய மூடு மக்கள் நாட்டுக்கு நல்லது செய்வ நல்லதுன்னு அதெல்லாம் செய்ய மாட்டேன் அங்க அங்கேயே ஏதாவது எத்து பேசுனா தூத்துக்குடியில சுட்டு கொள்ளுவ அது மக்களுடைய உயிர் இல்ல ஹெல்மெட் போட்டுட்டு போய் சாகிறான் தன்னோட உயிரை பத்தி அவனுக்கு கவலை இருக்குது போறான் அவன் சாகிறான் ஆயிரம் என்ன உயிர் நான் வீட்டுக்கு போகணும்னு அவன் திருந்திட்டு போறான் அதுல காட்டுற அக்கறைய மக்களுடைய எந்த நல்ல திட்டங்களிலேயாவது நீங்கள் அதிகாரங்களை வாங்கி கொண்டு காத்திருக்கிறீர்களா இதுவரை அந்த அரசு நல்லாத்தையும் இந்த திராவிட கட்சிகள் மக்களுக்கு நல்லது செய்யும் என்று நினைத்து வாக்கை ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கும் செலுத்தி செலுத்தி நம்ம மக்கள் ஏமாந்துதான் போறாங்க தப்ப இந்த இந்த இயற்கை சீற்றத்தால பாதிக்கப்பட்ட இடத்துல ஒரு இடத்துலயாவது ஒரு ஒரு இடத்துலயாவது ஒரு அதிகாரியாவது போய் காலை இறங்கி இந்த மக்களை சந்திச்சு பேசுறவங்க உண்டா ஓட்டு கேட்கும் போது மட்டும் போறாங்க நான் தமிழ் கட்சி மட்டும்தான் போய் இறங்கி மக்களுக்கு உண்டான பணிகளையும் மக்களை வந்து ஒரு ஒருங்கிணைச்சு செய்யறது இதையெல்லாம் ஒரு அறம் சார்ந்த கட்சியாக செந்தமை சீமான் அவர்கள் எங்களுக்கு சொல்லி பாரம்படுத்தி வச்சிருக்காங்க ஒழுக்க முறையும் அறம்னா என்னன்னு சில பேர் தெரியாதே கேக்குறாங்க ஒரு கத்தி கூர்மையா இருக்குன்னா ஒருத்தர் கையில கொடுத்தா முனையை திருப்பி நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு அடிய கொடுக்கணும் அடுத்தவங்களை பாதிக்க கூடாதுன்னு இதுதான் எல்லா விதத்திலையும் ஒரு அறம் சார்ந்த கட்சியாக நாம் தமிழர் கட்சியை கட்டமைச்சு இது நாள் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிற எங்களுடைய அண்ணன் செந்தமை சீமான் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் இதுவரை நான் இந்த கட்சியில் சம்பாதிக்க வேண்டும் எண்ணத்தில் வரவில்லை என்னை போல ஒரு இஸ்லாமிய பொதுமக்களும் இந்த நாம் தமிழர் கட்சியை தேடி வருவீர்கள் அன்று உண்மையிலே சொல்றேன் எங்கள் கட்சி ஆட்சி அமைக்கட்டும் நாங்கள் எல்லாம் பெரும்பான்மையோர் என்று எங்கள் அண்ணன் நிரூபிப்பாரு நாம் அனைவரும் இங்க அடிமைகள் அல்ல நீங்கள் ஆயிரத்துக்கு ரெண்டாயிரத்துக்கு அடிமையில போகாதீங்க நம்ம எல்லாம் இந்த நாட்டை பாதுகாக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கு எதுனாச்சும் நம்ம செய்யணும் நான் எல்லாம் அந்த எண்ணத்தோட தான் சொத்தை சேர்த்து வச்சாக்கா இயற்கையை வந்து கூட அழிச்சிட்டு போயிடும் நாம இந்த நூறு நூறு ஐநூறு ஐநூறு செலவு பண்ணி கட்சியை வளர்த்து விட்டா நம்ம பிள்ளைங்களை எல்லாம் நம்ம அண்ணன் ஆட்சி அமைச்சு பாத்துக்குவாரு நம்ம சொத்து சேர்த்து வைக்க தேவையில்லைன்னு தான் நான் எல்லாம் இந்த வயசுல வந்து கத்திட்டு இருக்கேன் எனது அன்பார்ந்த சகோதரர்களே நீங்களும் என்னை என் தம்பியும் அலாவுதீன் பாய் என்பவரும் உந்தி பொருளாதார ரீதியாகவும் தைரியத்தையும் கொடுத்து என்னை உந்தி இந்த அரசியலுக்கு தள்ளியது போல உங்கள் உங்கள் வீட்டு பெண்களை இந்த அரசியலில் சாக்கடை என்று ஒதுங்கி செல்லாமல் உங்கள் வீட்டு பெண்களை உந்தி இந்த அரசியலில் தள்ள வேண்டும் அப்படி தள்ளவில்லை என்றால் இந்த கட்சி மீது நீங்கள் காட்டும் இது பாரபட்சமாக இருக்கும் உங்கள் பெண்களை அனைவரையும் குடும்பம் குடும்பமாக இந்த மக்கள் மதியிலே கொண்டு வந்து நாம் தமிழர் கட்சியை வலுவான கட்டமைப்பில் சேர்க்க வேண்டும் என்று எனது அருமை சகோதரர்களுக்கு நான் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன்.